வணக்கம் தமிழ் நெஞ்சங்களே, காடு கழனி யூடியூப் சேனலுக்காக உங்களை வரவேற்பது ராகவன். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, அதாவது நம்ம வீடுகள்லையும் சரி, நம்ம காடுகள் அதாவது தோட்டங்கள்லையும் சரி, நிலங்கள்லையும் சரி, அதில் வந்து இந்த சுனப்பூச்சி அப்படிமா கம்பளி பூச்சி இதனுடைய தாக்கம் வந்து ஏராளமாக இருக்கும். பார்த்திங்கன்னா ஒரு மரத்தில் இது வந்து ஒரு குழுவாக வந்துச்சுன்னா அந்த இலையை ஃபுல்லாக சல்லி சல்லி சல்லியாக நரம்பை மட்டும் வச்சுட்டு மற்ற இலையை எல்லாத்தையுமே வந்து சுரண்டி சுத்தமாக வந்து தின்னுடும். பார்த்திங்கன்னா வெறும் நரம்புகள் தான் இருக்கும். அந்த மரத்தையே காலி பண்ணிட்டு தான் அடுத்த இடத்துக்கு நகரும். மரத்தோட காலி பண்ணாலும் பரவாயில்லைங்க, செடிகளில் காலி பண்ணாலும் பரவாயில்ல. இது நரிகளை நம்ம போகும்போது நம்ம மேலே அது வந்து தெரியாமல் கையில் காலில் பட்டுச்சுன்னா பார்த்திங்கன்னா பயங்கரமாக அரிக்கும், போட்டு வந்து பிச்சுப்போம், அவ்வளோ சீக்கிரம் வந்து சரியாக போகாது. இதை அழிக்கிறதுக்கு என்ன பண்ணோம்னா, இதை பாருங்கள், இந்த பாட்டில் கூல்ட்ரிங்க்ஸ் பாட்டிலில் மண்ணெண்ணெய் எடுத்துக்கிட்டு அதில் ஒரு மூடியில் ஒரு ஓட்டை போட்டுக்கிட்டு, இதுபோல் இந்த கம்பளி பூச்சி அதாவது இந்த சுனப்பூச்சி அது இருக்கிற இடங்கள்லாம் வந்து நம்ம இந்த மண்ணெண்ணெய் வந்து பீச்சி அடித்தோம்னா எளிதில் வந்து அது வந்து கட்டுப்படும். அதாவது மண்ணெண்ணெய் அது மேலே பட்டதுன்னா அந்த பூச்சி அவ்வளோதாங்க செத்துப்படும். ஒரு சொட்டு பட்டதுன்னா கூட அந்த பூச்சி வந்து அதனுடைய சக்தியை இழந்து செத்துரும்போம். மண்ணெண்ணெய் நம்ம வீட்டில் எல்லோருடைய வீட்லேயும் கிராமங்களில் பெரும்பாலும் பார்த்திங்கன்னா ரேஷன் கடையில் கொடுப்பாங்க, வாங்கி வச்சுப்போம். அதே மாதிரி வந்து அதை வந்து அதிகம் வந்து நம்ம வந்து பயன்படுத்துறது கிடையாது, அடுப்பறிக்கையோ இல்லை மற்ற விஷயங்களுக்கோ, சும்மா தான் இருக்கும். அது இதுபோல் வந்து கூல்ட்ரிங்க்ஸ் பாட்டிலில் வந்து மூடியில் ஓட்டையை போட்டு வச்சுட்டு அதில் வந்து இந்த கரைசனை ஊற்றி இதுபோல் அந்த பூச்சிகள் இருக்கிற இடத்தெல்லாம் வந்து ஸ்ப்ரே பண்ணிங்கன்னா அல்லது பீச்சி அடிச்சிங்கன்னா வந்து அது எல்லாம் ஒன்று ஒன்று ஒன்றா கீழே விழுந்து பார்த்திங்கன்னா இறந்துடும். இந்த கம்பளி பூச்சி வந்து அதுபோல் வந்து எல்லாம் கொட்டிடும். அதை பாருங்கள் மண்ணெண்ணெய் அடிச்சது. இது பெரும்பாலும் வீட்டில் இருக்கிற இந்த முருங்கை மரம், முருங்கை மரம்னா அதுக்கு ரொம்ப தீனி நல்ல உணவு இருக்குது, முருங்கை இலைகள் அதில் அந்த மாதிரி இருக்கும். அதே போல் பார்த்திங்கன்னா இந்த பூவரசு மரம் வளர்ப்போம் வீட்டு முன்னாடியெல்லாம் பார்த்திங்கன்னா, அந்த பூவரசு மரத்துலேயும் இது போல் தான். இது வந்து இரவில் தான் பெரும்பாலும் பார்த்திங்கன்னா மேய்ச்சலுக்கு போகும், போயிட்டு இந்த இலையை எல்லாத்தையும் ஓட்டை போட்டு தின்னுட்டு பகலில் வந்து ஒரு நிழலான மரத்தடியில் வந்து இது போல் வந்து படைய வந்து கூடிடும். பகலில் ஒன்றும் பண்ணாது, இதனுடைய இயக்கங்கள் அதாவது இதனுடைய செயல்பாடுகள் பகலில் இருக்காது, இரவில் தான் இருக்கும். நம்ம இந்த செடிகள் பக்கம் போகும்போதோ இல்லை அதன் அடியில் நிற்கும்போதோ ஏதாவது ஒன்று ரெண்டு நம்ம மேலே பட்டுச்சுன்னா பயங்கரமாக இருக்குங்க. அதனால தான் வந்து இந்த கம்பளி பூச்சை கண்டாலே நம்மெல்லாம் வந்து ஒரு பயம் ஒன்று. சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா அடியில் நெருப்பு போட்டு கொளுத்தி கம்பளி புழுவை கொளுத்துறேன்னு அந்த மரத்தையே கொளுத்துருவாங்க, மூட்டை பூச்சிக்கு பயந்துக்கிட்டு வீட்டை கொளுத்துன கதையாக. ஒரு பள்ளிக்கூடத்துலாம் பார்த்திங்கன்னா அந்த பூச்சிக்கு பயந்துக்கிட்டு அந்த மரத்தையே வந்து வெட்டி காலி பண்ணிட்டாங்க, தீ வச்சு எரிச்சிட்டாங்க, இது போன்ற சம்பவங்கள்லாம் கேள்விப்படுறோம். இது போன்ற வேலையெல்லாம் நம்ம பார்க்க வேண்டியதில்லை. மண்ணெண்ணெய் வந்து இது போல் ஸ்ப்ரே பண்ணால் போதும், ஈஸியாக வந்து கட்டுப்படுத்துகிறோம். அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் வந்து சோப்பு தண்ணி, சோப்பு போட்ட துணியெல்லாம் அலசரும்போது அந்த தண்ணியை அப்படியே ஊற்றுனிங்கனாலே பெரும்பாலான பூச்சிகள்லாம் வந்து கட்டுப்படும். இல்லைனா அந்த பவுடர் டிடர்ஜென்ட் பவுடர் அந்த சோப்பு போடுற சோப்பு தூள் இருக்கு பாருங்க, அதை வந்து தண்ணியில் கரைச்சி இது மேலே வந்து தெளித்தாலும் ஓரளவு வந்து கட்டுப்படுங்க. இதெல்லாம் வந்து அனுபவபூர்வமாக நான் பார்த்த உண்மைகள், அதை நீங்களும் பயன்படுத்தி பாருங்கள், பூச்சிகளை கட்டுப்படுத்துங்க. நம்ம மேலே பட்டுச்சுன்னா நம்ம என்ன பண்ணால், உடனே வந்து கையால் வந்து அரிப்போம். அரிக்கும்போது அந்த சுனைகள்லாம் வந்து மற்ற இடத்துக்கும் பிறகு எல்லா இடத்துலையுமே தண்டிச்சிடும். நம்ம மேலே பட்டுச்சுன்னா அதை ஒன்றுமே பண்ண வேண்டிய, அப்படியே விட்டுருங்க. எந்த அளவு நம்ம வந்து அரிக்கிறோமோ சொறிகிறோமோ அந்த அளவு எங்கெங்கே படுதோ அந்தந்த அளவு வந்து எல்லா இடத்துலையும் அந்த சுனை வந்து பரவிடும், பயங்கரமாக அரிக்க ஆரம்பிச்சிடும். அந்த இடங்களில் தேங்காய் எண்ணெயை கொஞ்சம் தடவி விட்டோம்னா போதும், அந்த தண்டிப்பு தண்டிச்சதுக்கெல்லாம் வந்து சரியாக போயிடும். அதுக்கு மருத்துவம்லாம் ஒன்றும் பார்க்க வேண்டியில்லைங்க. இது போன்ற செயல்களை பயன்படுத்தி இந்த பூச்சிகளை கட்டுப்படுத்த பாருங்கள், மரங்களை வீணாக்கிடாதீங்க, கொளுத்திடாதீங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்,
உங்களுடைய கருத்துக்களை வந்து எங்களுக்கு வந்து பதிவிடுங்க. நன்றி, வணக்கம்.